ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா ஒரு விஷயம், லைக் வெதர் இட் இஸ் குட் வெதர் இட் இஸ் பேட் இன் ஆர் லைஃப், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், சா ஏன் என் லைஃப்பில் வந்து இது நடந்துன்னு இருக்குது, ஸோ ஏன் வந்து எனக்கு வந்துட்டு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட நிறைய வாட்டி திங்க் பண்ணியிருக்கோங்க. எல்லா சில டைம்லலாம் நான் வந்து அழுதுருக்கேன் ஆக்சுவலி, சா ஏன் இது மாதிரி நடக்குது, எஸ்பெஷலி என்னோடய சைல்டுஹுட்லலாம் பார்த்திங்கன்னா ஐம் லைக் ஃபீல். ஆக்சுவலி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரியாது. ஐ கேம் ஃப்ரம் ஃபார்மிங் ஃபேமிலி, அதுக்குனால ஒரு வெரி வெரி ப்ரௌட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஃபேமிலியானாக்கா லைக் இன்னும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம் இல்லையா, எதனா ஒன்றும் இன்கேஸ் எனக்கு எதனா வேணும் அப்படின்னாக்கா எங்கள் அப்பா வந்து எதனா வீட்டில் இருக்கிற அதான் இப்போ நெல் எதனா வந்து அதை வந்து விதைக்காக வச்சுருப்பாங்க, அத்தை கூட வித்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஒரு கீன் மாதிரி இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா மேரேஜ் லைஃப். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளால் வந்து அந்த வந்து ரொம்ப பார்டனாக நினைப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து ஃபீல் சேஞ்ச் என்ன லைஃப் ஏன் நடக்குது அப்படியெல்லாம் வந்து சொல்லி நான் வந்து திங்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் லைக் இன்னும் அந்த டைமில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா ஸோ தட் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைக் இன்னும் அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுனால கடவுள் வந்து நமக்கு வந்து டெஸ்டிங் வந்து அடிக்கடிக்கும் கொடுத்துட்டே இருப்பாராம், டெஸ்ட் பண்ணி வச்சுனே இருப்பாராம். லைக் இன்னும் நம்ம வந்து அந்த சின்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுனால தான் நம்ம வந்து பெரிய ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். எது வேணா வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக நான் பர்சனலாக சொல்ல ஒரு ஒரு இறப்பே கூட நடந்துச்சுன்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இறப்பு தான். பட் என்னன்னா அது உங்கள் கடவுள் வந்து அதுக்காக பெரிய பிளானிங்ஸ் வந்து உங்களுக்காக இருக்கும். ஸோ அது நான் பர்சனலாக நம்புகிறேன். அண்ட் தென் நீங்கள் எது வேணால் லாஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லைக் ஏதோ ஒன்று கெட்டது நடந்துச்சுன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும், கண்டிப்பாக வந்து கண்ணிலேருந்து தண்ணி வரும், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் இன்னும் அந்த அந்த சர்க்கிள் வந்து அப்படி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. பட் என்னன்னா யூ ஷுட் பி ஸ்ட்ராங், யூ ஷுட் அது வந்து பார்த்திங்களன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சக்ஸ் லைக் இன்னும் அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால லைஃப்பில் வந்து ஏதோ பெரிய நம்ம வந்து ஒரு குட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்துடுவோம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு லைஃப் வந்து சேஞ்சஸ் வந்து நிறையா இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு உணர வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு கஷ்டம் வச்சுன்னா உட்காந்து அழுவாங்க, ஈவன் ஐ வாஸ் இன் லைக் தட் ஸ்டேஜ் இல்லை. பட் என்னன்னா அது மெச்சூரிட்டி வர வர வரும். அது என்ன லைக் இன்னும் நிறைய பேர் வீட்லன்னா பேம்பர் பண்ணி வளர்ப்பாங்க, கண்டிப்பாக எல்லா வீட்லையும் நானே கிடையாதோ. ஸோ என்ன லைக் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னே இதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் பேம்பர் பண்ணி வளர்க்குறாங்க, நீ எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போனேன்னா எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் அனுபவிக்கப்போறியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஐ ஃபேக்ட் ஐ மீன்ஸ் அது மாதிரி இருக்கும். பட் என்னன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ தட் இஸ் ஒன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஹாப்பினஸே இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வி ஷுட் கம் அவுட் ஆஃப் தட். லைக் இன்னும் எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க லைக் இன்னும் எப்போவுமே வந்து எதனா ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுனாக்கா நான் அடிக்கடிக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுன்னு இருப்பேன், அச்சோ நம்ம அது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் இல்லையா அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இப்போ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவார் என் ஹஸ்பண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐம் பிளஸ்ட் ஆக்சுவலி, ஐ காட் சச் எ குட் ஹஸ்பண்ட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்ன தெரியுமா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவேன், அடுத்தபடியாக என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவேன். ஸோ ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட், குட் ஹஸ்பண்ட். ஸோ எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஸோ மாமா டார்ச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மீன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஃபேமிலி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இஸ் குட் மீன்ஸ் ஓகே ஹி ஷுட் ஓகே, அது வந்து அப்படி விட்டுடணும் அவ்வளோதான். ஸோ நான் கற்றுக்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரம் மஹேஸ்வரி.